கொடை இருக்கு பாருங்க, இந்த கொடை கொடை காத்துல பறந்து பறந்து சமையல் பண்றதுக்குள்ள பிஞ்சு வேற கொஞ்சம் போயிட்டு வருங்க. இந்த கொடையை வச்சுதான் அந்த வெயில உட்காந்து சமைச்சேன். நண்பர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம என்ன செய்ய போறோம்னா, இந்த குமுளா மீன், அதாவது இது அயிலை அப்படின்னு, அப்புறம் காணாங்கத்தி சொல்லுவாங்க, இப்படி ஒவ்வொரு ஏரியாலையும் ஒவ்வொரு வித ஒவ்வொரு பேர்ல சொல்லுவாங்க இந்த மீனை. இந்த மீனை நம்ம கடற்கரையில எப்படி சமைச்சு சாப்பிட போறோம் அப்படின்றத பாக்க போறோம். கடல்ல களி இல்லாம எப்படி சுத்தம் பண்ணலாம் அப்படின்றத இப்ப நம்ம பார்க்க போறோம். ரொம்ப ஈஸியான மெத்தட் தான் இந்த மீனை சமைக்கிறது, ரொம்ப ரொம்ப ஈஸி. இதுதான் இந்த மீன்ல உள்ள விசேஷமான விஷயம். எப்படி கேட்டீங்கன்னா, கையை கத்தி இல்லாம இந்த மீனை ஈஸியா கிளீன் பண்ணி சமைச்சு சாப்பிடலாம். அதுவும் கடற்கரை ஓரத்துல வேற லெவல்ல இருக்க போகுது. எடுத்தாச்சு, முடிஞ்சு. தீய குறைச்சிக்கணும். மீன் சுத்தம் பண்ணியாச்சு, அவ்வளவுதான். இப்ப அதே மாதிரி இந்த மீன் எப்படி சுத்தம் பண்ணி காரணம் பாருங்க. கை தேவையில்ல, கட்டி தேவையில்ல, இந்த மீன் சுத்தம் பண்ணியாச்சு. இப்ப இந்த மீன் சுத்தம் பண்றோம், அவ்வளவுதான். இப்ப மூணு மீனையும் சுத்தம் பண்ணியாச்சு. இந்த மீனை இப்ப மூணு மீனையும் நம்ம எப்படி பொறிக்கிறோம் அப்படின்றத பார்க்க போறோம். அதுவும் கடற்கரையில வந்து இந்த மீனை பொறிச்சு சாப்பிடுற சுவையே வேற. இந்த மீனை இப்ப நம்ம கடல்ல கழுவுவோம். நம்ம மீன் இப்ப கடல்ல கழுவி ரெடி ஆயிருச்சு. நம்ம இதுல எப்படி மசாலா போட போறோம் அப்படின்றதையும் பாக்குறோம். இதுல மசாலா போடுற விஷயமே ரொம்ப சிம்பிளான விஷயம் தான், அதையும் நம்ம பார்க்க போறோம். மொத்தமே வந்து ரெண்டு மசாலா பொடி தான், அதாவது சில்லி பவுடர், அதாவது மிளகாய் பொடி, மஞ்சள் பொடி. அந்த மிளகாய் பொடி மஞ்சள் பொடியும் போட்டு இந்த மீனை எப்படி டேஸ்டா சமைக்க போறோம் அப்படின்றது பார்க்க போறோம். வேற லெவல்ல இருக்க போது வாங்க இந்த வீடியோ ஃபுல்லா ஸ்கிப் பண்ணாம பாருங்க, ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு. கடற்கரை சமையல்லே வித்தியாசமான சமையல். மீனை வந்து இந்த மாதிரி வெட்டியாச்சு. ஏன்னு கேட்டீங்கன்னா, இந்த மீனை, அதாவது நீங்க நிறைய வீடியோல பாத்திருப்பீங்க, மீனை எல்லாருமே அந்த மாதிரி இந்த மாதிரி கீறி இருப்பாங்க. எதுக்குன்னு கேட்டீங்கன்னா, மசாலா வந்து மீன்ல வந்து பிடிக்கணும் அப்படின்றக்காகவே இந்த மீனை வந்து இப்படி வெட்டியிருப்பாங்க. இந்த பாத்தீங்களா, இதுக்குள்ள அப்படி மசாலா இறங்கும், அதுக்காக தான் இப்படி வந்து வெட்டுறது. இப்ப நம்ம மசாலா போட போறோம். நான் சொன்ன மாதிரி மொத்தமே இதில் நம்ம வந்து மூணு இரண்டு பொருள் மசாலா தான் சேர்க்க போகிறோம். மிளகாய் பொடி பார்த்தீங்க, மிளகாய் பொடி சேர்த்தாச்சு. அதாவது இது வந்து சாதாரண மிளகாய் பொடி கிடையாது, காஷ்மீரி மிளகாய் பொடி. இந்த மிளகாய் பொடி நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும், இதனால் தெரியாதவங்களுக்காக சொல்கிறேன். மிளகாய் பொடி, மஞ்சள் பொடி தான் நம்ம சேர்க்க போகிறோம். இப்போ மிளகாய் பொடி சேர்த்தாச்சு, அடுத்து தேவையான அளவுக்கு மஞ்சள் பொடி. சேர்த்துட்டோமா? இப்போ பாருங்கள் என்ன பண்ண போகிறோம்னா, இதில் வந்து கொஞ்சோண்டு நம்ம எண்ணெய், இந்த எண்ணெய் எதுக்குன்னு கேட்டிங்கன்னா, இந்த மிளகாயும் பொடியும் ரெண்டுமே வந்து மிக்ஸ் ஆகிறதுக்காக இந்த எண்ணெயை சேர்க்குறோம். அது வந்து அவங்களுக்கு தேவையான அளவுக்கு. இப்போ லைட்டிங் சூப்பராக இருக்குது. தேவையான அளவுக்கு நம்ம எண்ணெயை சேர்த்துக்கணும். என்ன ஏன்னு கேட்டீங்கன்னா, இப்ப நம்ம நிழலுக்காக வச்சிருந்த கொடை பறந்துருச்சு, அதனால வந்து கொஞ்சம் வெயில் ஆகி போச்சு. ஏன்னா நல்ல வெயில நம்ம பண்ணிக்கிட்டு இருக்கோம். இப்ப வந்து பாத்தீங்கன்னா, நம்ம மீன் வந்து நம்ம ரெடி பண்ணிட்டோம். மிளகாய போட்டு, மிளகாய் பொடி போட்டு, மசாலா போட்டு மீன் ரெடி. இந்த உள்பகுதியில வந்து நல்லா மசாலா வைக்கணும், இந்த பகுதியில். அப்பதான் வந்து மீன் வந்து நல்லா டேஸ்டா இருக்கும். உங்க எல்லாருக்குமே தெரியும் மீன் எவ்வளவு டேஸ்டா இருக்கும்னு சொல்லி, நம்ம நிறைய வீடியோல பாத்துருப்போம். அதுல இந்த மீன் கடற்கரையில இப்ப பிடிச்ச மீன் எவ்வளவு டேஸ்டா இருக்கு அப்படின்றத பாருங்க. மீன் ரெடி, சமைக்கிறதுக்கு நம்ம தயாராயிட்டோம். வேற லெவல்ல இருக்க போது மூணு மீனையும் வச்சு செஞ்சிருவோம். நம்ம என்ன ஹீட் ஆயிருச்சு நம்ம கண்டுபிடிச்சாச்சு. என்ன ஹீட் ஆனத இப்ப பாருங்க, வாவ்,
அடுத்து வேற லெவல்ல வரப்போகுது மீன். வாவ் நம்ம இந்த புகை நம்மளுக்கு ரொம்ப இருக்கனால கண்ணில் தண்ணியாக வடியுது. ஆமாம், புகை அதிகமாகிடுச்சு. ஏன்னா நம்ம அடுப்பில் தானே சமைக்கிறோம், அதனால அப்படி இருக்குது. ஆனால் சாப்பிட போகிறோம்ன்ற ஆனந்தம் ஒரு பக்கம் இருக்குது. மீனை வேற லெவலில் சாப்பிட போகிறோம். நான் எப்படி நினச்ச ஆரம்பிச்சேன்னா, காற்று கச்சானில் கிடக்குது, அப்போ கச்சானுக்கு ஏற்ற மாதிரி உட்காந்து நம்ம சமைப்போம் அப்படின்னு சொல்லி. ஏன்னா காற்றோட திசைக்கு நம்ம கரெக்டாக உட்காந்து சமைப்போம்னு பார்த்தேன். அது என்னென்னா, கொஞ்ச நேரத்தில் காற்று வந்து மாறிடுச்சு, மாறி நம்ம கண்ணுக்குள்ளாம் புகையாகி ஒரே தண்ணியாக வடியுது. இருந்தாலும் எவ்வளோ அழுதாலும் பரவாயில்ல, இந்த மீனை மட்டும் நம்ம விட்டுறக்கூடாது. வேற லெவலில் சமைச்சு சாப்பிட்றேன். காற்று நம்மளுக்கு மாறி மாறி அடிக்கிறதுனால கொஞ்சம் லேட்டாகுது இது வேகிறதுக்கு. இல்லைன்னா இந்நேரம் மீன் வந்திருக்கு. ஏன்னா சடனாக சமைச்சு சாப்பிட்றதுக்கு இந்த மீனை விட வேற எந்த மீனும் கிடைக்காது, அந்தளவுக்கு உள்ள மீன் இது. இப்போ நம்ம கொஞ்ச நேரத்தில் வந்து கத்தி இல்லாமல் பெரிய அளவுக்கு மசாலா பொடி இல்லாமல் ரெண்டு மசாலா பொடியிலேயே வந்து வேலையை முடிச்சாச்சு, சாப்பிட போகிறோம். அந்த அளவுக்கு சீக்கிரம் வெந்துக்கிட்டு இருக்கு. ஆனால் காற்று தான் நம்மளுக்கு கை கொடுக்கல. ஆமாம், மீன் வந்து ரெடி ஆயிடுச்சு. மீன் வெந்துருக்கு, தேவையான அளவுக்கு வெந்துருக்கு. இப்போ நம்ம இந்த மீன் எடுத்து ரொம்ப செம்மையா பார்க்க போறோம். செம்மையா பாருங்க. வாவ், ஒன்று நீட்டுங்க. கொடை பறந்துருச்சு காட்டு. கொடை ரெண்டாவது முறையா பறந்துருச்சு. ரெண்டாவது முறையா கொடை பறந்துருச்சு. அடுப்பு காத்துல எரிய மாட்டுக்கு, எல்லா பிரச்சனையும் நடக்குதுங்க. ஆனா அதேனா மீறி ஒரு வீடியோவை போஸ்ட் பண்ணனே, ஒரு வீடியோ எடுக்கணும் சொல்லி உங்களுக்காக எடுத்துக்கிட்டு இருக்க பாருங்க. நல்ல, நீங்க இந்த வீடியோவை ஃபுல்லா ஸ்கிப் பண்ணாம, ஏன்னா இந்த வீடியோ எடுக்கிறப்ப கஷ்டப்பட்டிருக்கேன். காத்துலனா தூக்கிட்டு போயிருக்கு பாத்துக்கிறேன். கொடை வாயு சும்மா இருக்க மாட்டுக்கு. மீன் ரெடி ஆயிருச்சு, அதனால கொஞ்சம் லெமனை விட்டுக்கிட்டு கொடை உறைஞ்சிருச்சு. அதாவது இந்த கொடை இருக்கு பாருங்க, இந்த கொடை காத்துல பறந்து பறந்து சமையல் பண்றதுக்குள்ள பிஞ்சு வேற கொஞ்சம் போயிட்டு வருங்க. இந்த கொடையை வச்சுதான் அந்த வெயில உட்காந்து சமைச்சேன். இருங்க, அதை சாப்பிட்டுக்கிறேன் கொஞ்ச நேரம். மீனை வந்து நல்லா வெந்திருக்கு, செம்மையா இருக்கு. நல்ல சூடு, நல்ல டேஸ்ட். ஆமாமா, மீன் பொறிச்சு வாடையை வச்சு அங்க ஆளே வந்துட்டு அவருக்கு கொஞ்சம் கொடுக்கலன்னா நம்ம சும்மா விட மாட்டாரு. மீனும் நல்ல வந்துருக்கு. மீன் ஒரு பக்கம் தின்னாச்சு, இப்ப அடுத்த பக்கத்தா. சொல்ல சொல்லையா சாப்பிடலாம், எல்லாம் சாப்பிடலாம். இதா சின்ன பிள்ளையா பெரிய பிள்ளையா பெரிய ஆளுக்கா எல்லாருமே சாப்பிடலாம். ஏன்னா முள் அதிகமா இருக்காது, டேஸ்ட் பயங்கரம் பின்னிக்கிறோம்.